welcome to Kavi Creations. Hi friends, welcome back to our channel. In this channel, we will see a video a simple hand design. Video will see the video. Subscribe to our channel. Next, on the bell icon. Click on the bell icon. Now, video will see the video. First, we will see the sari thread. 3 lines. Zari thread complete ஆயி முடிஞ்சதுமே next பாத்தீங்க அப்படினா sugar bead already இதோட neck video வந்து நான் upload பண்ணிருக்கேன் யாராச்சும் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படினா கீழ description link இருக்கும் check பண்ணி பாருங்க same neck க்கு வந்து நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் hand க்குமே வந்து sugar bead 3mm and sugar bead வந்து போட்டுக்கணும் அந்த 3 lines கம்ப்ளீட்டா முடிஞ்சதும் நான் வந்து திலகம் ஸ்டோன் கோல்ட் கலர் வந்து அந்த கொடி டிசைன் மாதிரி வரது இல்லையா அதோட எண்ட்ல வந்து நான் அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அத சுத்தி வந்து நமக்கு திரும்ப sugar bead and 3mm வந்து வர மாதிரி இருக்கும் அதனால அந்த ஸ்டோனை வந்து ஃபிட் பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து அது காயற வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் காஞ்சி முடிச்சதும் நாம வந்து அந்த திலகத்தை சுத்தி வந்து ஃபர்ஸ்ட் வந்து sugar beads வந்து போட்டுக்கணும் அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயி முடிஞ்சதுமே அதுக்கு பக்கத்திலேயே வந்து 3mm ஒரு லேயர் வந்து போடணும் 3mm முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொடி டிசைனோட ஷேப் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயி நிக்கணும் அதுக்கு அப்புறம் இப்ப இருக்க பேலன்ஸ் இருக்க அந்த திலகம் ஷேப் எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் அந்த கொடி டிசைன் போட்டாதான் நமக்கு ஃபினிஷிங் வரும் ஃபர்ஸ்ட் எல்லா திலகத்துக்குமே வந்து sugar beadும் 3mm கம்ப்ளீட் ஆயி போட்டுக்கலாம்
இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திலகத்தை சுற்றி சுகர் பீட்ஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக போடலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த திலகத்தோட மூக்கு பகுதிக்கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு குட்டி ஸ்டிச்சும் சைடில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு திரும்ப வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி போகணும். திரும்ப 3mm வந்து நம்ம போடும்போது கரெக்டாக வந்து அந்த திலகத்தோட மூக்குக்கிட்ட முடிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு குட்டி ஸ்டிச்சு திரும்ப சைடில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை வந்து நான் இன்னும் கிளியராக ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ எப்படி இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடுமே வந்து இதே மாதிரி தான் போடணும். நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க பிளேசஸில் ஐ ஸ்டோன் வந்து நான் கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மலான ஸ்டோன் தான்.
இந்த ஸ்டோன் வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட் வந்து தொடங்குதோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஸ்டோனை ஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டு கொடி டிசைன் கனெக்ட் ஆகிற பிளேஸில் நம்ம இந்த ஸ்டோன்ஸை வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இது பார்க்க வந்து ரொம்ப லுக்னஸாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பிளேசஸில் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கேப்ஸில் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ திலகம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்மால் சைஸு இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்மால் சைஸ் வந்து வாங்கி எங்கெங்கே கேப்பாக இருக்கும் அந்த இடத்துல திரும்ப ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது காலியாக இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காது அப்படின்றதால நான் கோல்டு ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து அங்கங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. எல்லாருக்குமே வந்து இந்த பிளவுஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் பிளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இந்த ஸ்லீவ் டிசைனில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். யாருக்காச்சும் இந்த மாதிரி பிளவுசஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கேட்லாக்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம ட்ரேசிங் ஷீட்ஸுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம், அதுவுமே யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா அதே நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.